ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் ஆனந்த். நான் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். அபவுட் 25 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து இந்த சீக்கிங் இந்த ஸ்பிரிச்சுவல் இதில் ஜேர்னியில் வந்து ஆல்மோஸ்ட் அபவுட் 20 இயர்ஸ் முன்னாடி அதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு இனிஷியலாக வந்து ஒரு மோஸ்ட்லி வந்து வேர்ல்ட்லி ப்ராப்ளம்ஸ், பர்சனல் ப்ராப்ளம்ஸ் ஆர் ஆஃபீஸில் ப்ராப்ளம்ஸ், அந்த மாதிரி இது தான் நிறைய பிரச்சனையாக இருந்தது. சமாளிக்க முடியாமல் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு லெவல் ஒரு மெச்சூரிட்டி அதெல்லாம் புரிஞ்சிட்டதுக்கப்புறம் இட் வாஸ் மோர் ஆஃப் என்னோடய மைண்டை வந்து என்னால் ஹேண்டில் பண்ண முடியலையே அப்படின்ற பிரச்சனை தான் எனக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது. அதுலேருந்து எஸ்கேப் ஆகவே முடியல அப்படின்றது தான் எனக்கு பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருந்தது. ஸோ ஐ வாஸ் சீக்கிங் நிறைய டீச்சர்ஸ், நிறைய புக்ஸு, நிறைய இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் அதெல்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் சம்ஹவ் ஐ யாரோ என் கொலீக் என்னோடய ஃப்ரெண்ட் வழியாக ஒரு புக் கிடச்சிது. ஸோ அதை ஜஸ்ட்டு படித்து பார்த்தேன். த டைட்டில் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். ஸோ கவலைகளுக்கெல்லாம் தீர்வு அப்படின்னு போட்டிருந்தது. சரி, அப்படி என்ன தான் சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு 100 மிஷின்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கும்போது எவ்வளோ ஒரு நாய்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் டோட்டலாக ஒரு மெயின்டெனன்ஸ் பீரியடில், ஒரு சண்டே ஹாலிடே பீரியடில் எப்படி டோட்டலாக ஒரு ஷட் டவுன் பண்ணிட்டிங்கன்னா எப்படி ஒரு டோட்டல் சைலன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணேன் எனக்குள்ளே. ஸோ டோட்டல் சைலன்ஸ். ஸோ எந்த ஒரு ப்ரெஷர், பீட் அஃபிஷியல் பர்சனல், எந்த ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ரெஷர், எல்லா ப்ரெஷருமே டோட்டலாக குறைஞ்சி கிட்டத்தட்ட 0 ஆகிற லெவலில் போய், ஸோ இட் வாஸ் லைக் அ பிளிஸ்ஃபுல் ஃபீலிங் ஐ ஷுட் சே. இந்த பகவத்கீதையோட கோட்ஸ்லேயே எனக்கு ஒன் ஆஃப் தி கோட்ஸ் விச் இஸ் வெரி பாப்புலர் அண்ட் எனக்கு பிடிச்சதும் கூட, இது ஞானியரை வணங்குவது சிறப்பல்ல, நீங்களே ஞானியாக மலர்வது தான் சிறப்பு அப்படின்ற ஒரு கோட்டை. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளஸ் இதில் இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, இப்போ மற்ற அமைப்புலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஞானி இருப்பார், அதுக்கப்புறம் ஒரு சிஷ்யன் இருப்பாங்க. இவங்க எப்போவுமே அந்த ஒரு லெவல்லையே மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. குரு சிஷ்யன்ற ஒரு ப்ராசஸ், ஒரு ரிலேஷன்ஷிப்லேயே போயிட்டுருக்கும். வேற இங்கே வந்து ஒன்ஸ் ஞானி ஆகிட்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்மளும் புரிஞ்சுக்கிட்டோம்னா, அப்புறம் நம்மளும் ஞானி, அந்த ஞானிக்கும் அந்த குரு சிஷ்யன்ற இது இல்லாமல் ஒரு கொலீக் இல்லை ஃப்ரெண்டுன்ற ஒரு ஈக்குவல் லெவலில் தான் இருப்போம். ஸோ அதனால் தட் இஸ் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ். ஸோ ஐ எம் ஷுர், இப்போ நம்ம எல்லாருமே வந்து வி மஸ்ட் பி ஸ்ட்ரகிளிங் அண்டர் வேரியஸ் ப்ரெஷர், ஒர்க் ப்ரெஷர் ஆகட்டும், இல்லை பர்சனல் லைஃப் ப்ரெஷர் ஆகட்டும், இல்லை சோ மெனி அதர் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் லைஃப்பில். ஸோ இதுக்கெல்லாம் எனக்கு கிடைச்ச சொல்யூஷன் வந்து, ஸோ அதை வந்து செப்டம்பர் 2 ஒரு ஈவெண்ட் நடக்குது காமராஜர் ஹாலில். ஸோ தெர் இஸ் அன் ஈவெண்ட் ஹேப்பனிங். ஸோ ப்ளீஸ் டூ அட்டன், பிகாஸ் ஐ ஃபீல் திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். ஸோ பிகாஸ் இட் டேர்ன்ட் அவுட் டு பி அன் ஐ ஓப்பனர் அண்ட் எனக்கு வந்து இது ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருந்தது. டோட்டலி இட் சேஞ்ச் மை லைஃப் அண்ட் ஐ எம் ஒர்க்கிங், ஐ எம் நவ் ஆப்ரேட்டிங் ஆஸ் எஃபிஷியன்ட்லி ஆஸ் ஐ கேன். ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே ஈஸியாக பார்த்து ஈஸியாக டைரக்ட் பண்ண முடியுது, ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது. ஸோ ஐ எம் ஷுர் திஸ் வில் பெனிஃபிட் டு ஆல் ஆஃப் யூ. ப்ளீஸ் கம் அண்ட் அட்டெண்ட் ஒன்ஸ். தேங்க்யூ.